हेलो एवरीवन, वेलकम टू मई चैनल। इनके नम वीडियो 8th स्टैंडर्ड न्यू सिलेबस चैप्टर 1 नेक्स्ट टॉपिक एक्सपोनेंट्स एंड पावर्स पाकपो। इपना पात्र इन ना और एक्सापल एंटू फू फाती मल्टिप्ले आदमी नम्बर रिपीटड मल्टिप्लिकेशन अब सेम न ரிப்பீட்டடா மல்டிப்ளை ஆச்சுனா இது ரிப்பீட்டட் மல்டிப்ளிகேஷன் அப்படினு சொல்வோம். இது மாதிரி எழுதுறதுக்கு பதிலா இத வந்து நம்ம ஷார்ட்டா ஒரு ஒரு மெத்தட்ல எழுதலாம். அது என்னன்னு பாருங்க. இதுல 5 தான ரிப்பீட் ஆகுது. சோ நம்ம 5-ஐ ஃபர்ஸ்ட் எழுதிரணும். இது எவ்வளவு டைம்ஸ் ரிப்பீட் ஆகுதுங்கறது கவுண்ட் பண்ணனும். 1 2 3 4 4 டைம்ஸ் இது ரிப்பீட் ஆகுது. சோ அந்த 4 இருக்கு இல்லையா அத வந்து இந்த 5-க்கு மேல வர மாதிரி இப்படி எழுதணும். கொஞ்சம் சின்னதா. இந்த 5-ஐ விட இது கொஞ்சம் சின்னதா நீங்க எழுதிக்கணும். இது எப்படி நம்ம ரீட் பண்ணனும் அப்படினா 5 டு தி பவர் 4 அப்படிን ரீட் பண்ணனும். ஓகே, சோ இந்த மாதிரி எழுதுறோம் இல்லையா, இந்த ஃபார்மட்ட தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா பவர் அப்படினு சொல்றோம். இது மாதிரி எழுதுறதுக்கு பேர் வந்து பவர்னு சொல்வோம். இந்த 5 இருக்கு இல்லையா, இந்த 5-வ நம்ம என்ன சொல்வோம்னா பேஸ். ஏனா 5 வந்து கீழ இருக்கு இல்லையா, 5 வந்து ஒரு பேஸா இருக்கு. சோ இத வந்து நம்ம பேஸ்னு சொல்வோம். இந்த 4 இருக்கு இல்லையா, அத வந்து நம்ம எக்ஸ்போனன்ட் அப்படினு சொல்றோம். புரிஞ்சுதா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதா எக்ஸ்போனன்ட் அப்படினா என்னன்னு தெரிஞ்சதா? எவ்வளவு டைம்ஸ் வந்து இந்த நம்பர் ரிபீட் ஆகுதோ அத தான் வந்து நம்ம எக்ஸ்போனன்ட் னு சொல்வோம். இந்த மாதிரி நம்பரை வந்து நம்ம பவர் அப்படினு சொல்வோம். ஓகே, இதல நமக்கு சில ஃபார்முலாஸ் இருக்கு. இப்போ நான் எழுதுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கனா a பவர் 0, அதாவது எனி நம்பர் டு தி பவர் 0 இதோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கனா 1. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? 3 பவர் 0 இதோட வேல்யூ என்னது? 1 தான். ஏனா எந்த நம்பரா இருந்தாலும் அதோட பவர்ல 0 வந்ததுனா இதோட வேல்யூ வந்து 1 கிடைக்கும். இப்போ செகண்ட் ஃபார்முலா பார்த்தறலாம். a பவர் மைனஸ் m equal to 1 / a பவர் m. அதாவது நமக்கு இந்த மாதிரி பவர்ல வந்து எக்ஸ்போனன்ட்க்கு வந்து மைனஸ் சைன் இருந்ததுனா நம்ம என்ன பண்ணனும்? இதோட ரெசிப்ரோக்கல் எழுதணும். அப்படி எழுதும்போது இந்த பவர்ல இருக்க மைனஸ் சைன் வந்து நமக்கு போய்டும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தறலாமா? இங்க பாருங்க, 3 பவர் மைனஸ் 2. அப்போ நமக்கு இங்க எக்ஸ்போனன்ட்க்கு மைனஸ் சைன் இருக்கு பாருங்க. அப்ப நம்ம என்ன பண்ணனும்? 1/3 பவர் பிளஸ் 2 னு வந்துடும். இதோட ரெசிப்ரோக்கல் எழுதும்போது என்ன ஆயிடும்? இந்த எக்ஸ்போனன்ட்ல இருக்க மைனஸ் சைன் வந்து பிளஸ் சைனா மாறிடும். புரிஞ்சுதா? இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ப்ராடக்ட் ரூல். இது என்னன்னா a பவர் m into a பவர் n equal to a பவர் m plus n. அதாவது ப்ராடக்ட் ரூல் அப்படினா என்னன்னா ரெண்டு நம்பரை வந்து, அதாவது ரெண்டு பவர் வந்து நம்ம மல்டிப்ளை பண்றோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பா இதோட பேஸ் வந்து சேமா இருக்கணும். பாருங்க, இங்க a இருக்கு, இங்கேயும் a தான் இருக்கு. சோ பேஸ் சேமா இருக்கும்போது இத மல்டிப்ளை பண்ணும்போது இதோட பவர் வந்து ஆட் ஆகும். சோ நமக்கு என்ன கிடைக்கும்னா a பவர் m plus n னு கிடைக்கும். இத தான் வந்து நம்ம ப்ராடக்ட் ரூல் அப்படினு சொல்றோம். ப்ராடக்ட் அப்படினாலே மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் 4th ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கனா கோஷன்ட் ரூல். a பவர் m divided by a பவர் n is equal to a பவர் m minus n. இங்க வந்து நம்ம டிவைட் பண்றோம். ஓகே, ரெண்டு பவர்ஸ் வந்து நம்ம டிவைட் பண்றோம். அப்படி டிவைட் பண்ற போது இதோட எக்ஸ்போனன்ட்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து சப்ராக்ட் ஆகும். புரியுதா? பாருங்க, a பவர் m divided by a பவர் n is equal to a பவர் m minus n. இத வந்து நம்ம கோஷன்ட் ரூல் அப்படினு சொல்றோம். மல்டிப்ளை ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.6 க்வெஸ்சன் நம்பர் 3 4 அண்ட் 5 பாத்தறலாம். க்வெஸ்சன் நம்பர் 3 பாருங்க, இவாலுவேட் அப்படினா இதோட வேல்யூ கண்டுபிடிங்க அப்படினு சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரோமன் பாத்தீங்கன்னா 1/2 தி ஹோல் கியூப்.
அதாவது இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுக்கும் சேர்த்து மொத்தமா பிராக்கெட் போட்டுட்டு வெளியில வந்து கியூப்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி நீங்க ரீட் பண்ணணும்னா 1/2 த ஹோல் கியூப் அப்படின்னு ரீட் பண்ணணும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பவர் இருக்கு இல்லையா, இந்த பவரை கொண்டு போய் இந்த நியூமரேட்டருக்கு தனியாகவும் டினாமினேச்சருக்கு தனியாகவும் நம்ம எழுத போறோம். அப்போ 1³ கிடைக்கும். 1³ அப்படிங்கறத நம்ம எப்படி எழுதுவோம்னா 1 3 times எழுதுவோம். அதே மாதிரி 2³ அப்படிங்கறத வந்து 2 3 times நீங்க எழுதணும். இப்ப இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 1 வருது. டினாமினேட்டர்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது 2 × 2 = 4, 4 × 2 வந்து 8 வருது. அப்ப நம்மளோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 1/8. அடுத்து செகண்ட் ரோமன் பார்க்கலாம். 1/2 த ஹோல் பவர் -5. இப்போ இங்க பவர்ல பாருங்க மைனஸ் சைன் இருக்கு. ஸோ நம்ம இங்க என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஏ பவர் மைனஸ் எம் ஈக்குவல் டு 1/a/m. இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போறோம். அப்போ இந்த ஃபார்முலா வைஸ் உங்களுக்கு என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா இந்த 1/2 இருக்கு இல்லையா, இதோட ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதணும். அப்போ இதோட ரெசிப்ரோக்கல் நமக்கு என்ன வரும், 2/1 வரும் இல்லையா. அப்போ 2/1 அப்படின்னாலும் வெறும் 2 அப்படின்னாலும் ரெண்டும் 1 தான். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம், வெறும் 2 மட்டும் நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும், இந்த பவர்ல இருக்க மைனஸ் சைன் போயிடும் இல்லையா, அப்போ உங்களுக்கு வெறும் 5 மட்டும் கிடைக்கும். புரியுதா, இங்க உங்களுக்கு பவர்ல மைனஸ் சைன் இருந்ததுன்னா இந்த பேஸ் இருக்கு இல்லையா அந்த பேஸோட ரெசிப்ரோக்கல் எழுதிட்டு பவர்ல இருக்க மைனஸ் சைன் வந்து நமக்கு பிளஸ் சைனா மாறிடும். இங்க என்ன நம்பர் இங்க பவர்ல கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ஓகே, இப்போ 2^5 வந்துருச்சு. இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 2 5 times எழுதணும். அப்போ நான் எழுதுறேன் பாருங்க, 2 × 2 × 2 × 2 × 2. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 × 2 = 4, 4 × 2 = 8, 8 × 2 = 16, 16 × 2 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 32 வரும். அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் பார்த்தலாம். -5/6 த ஹோல் பவர் -3. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பவரில் மைனஸ் சைன் வருது. அப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம், ஏ பவர் மைனஸ் எம் ஈக்குவல் டு 1/a/m. இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா இதோட ரெசிப்ரோக்கல் எழுதணும். அப்போ 6/-5 வந்துடும். இப்போ என்ன ஆகிடும், இந்த பவரில் இருக்க மைனஸ் சைன் வந்து நமக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ நமக்கு வெறும் 3 மட்டும் கிடைக்கும். புரிஞ்சுதா, பவர்ல மைனஸ் சைன் இருந்ததுன்னா பேஸோட ரெசிப்ரோக்கல் எழுதிடுறோம், அப்போ இந்த மைனஸ் சைன் வந்து நமக்கு போயிடும். இப்போ அடுத்து என்ன பண்றோம்னா இந்த பவர்ல 3 இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதுறோம். நியூமரேட்டருக்கு தனியாகவும் டினாமினேட்டருக்கு தனியாகவும் வந்து பிரிச்சு எழுதிக்கிறோம். இப்போ அடுத்து நியூமரேட்டர்ல பாத்தீங்கன்னா 6³ இருக்கு. இதை எப்படி எழுதுவோம், 6 × 6 × 6 எழுதுவோம். டினாமினேட்டர்ல பாத்தீங்கன்னா -5³ இருக்கு. இதை எப்படி எழுதுவோம்னா -5 × -5 × -5 எழுதுவோம். இப்போ மல்டிப்ளை பண்ணிடலாமா, 6 × 6 × 6 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 216 கிடைக்குது. டிவைடட் பை டினாமினேட்டரில் பாருங்க -×- மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் கிடைக்குது. அது கூட ஒரு மைனஸை மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு மைனஸ் சைன் வந்துடும். அடுத்து நம்பர் மல்டிப்ளை பண்ணிடலாம், 5 × 5 = 25. அது கூட ஒரு 5 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 125 வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ பாருங்க நமக்கு டினாமினேட்டரில் மைனஸ் சைன் வந்திருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டினாமினேட்டரில் கிடைச்ச மைனஸ் சைனை தூக்கி நியூமரேட்டருக்கு மூவ் பண்ண போறோம். அப்போ என்ன ஆயிடும், -216/125. புரியுதா, டினாமினேட்டரில் மைனஸ் சைன் இருந்ததுன்னா நீங்கள் ஃபைனல் ஆன்சர் எழுதுற போது இந்த மைனஸ் சைனை நியூமரேட்டர் கொண்டு போயிடணும். அப்போ -216/125 கிடைச்சிருக்கு. இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் ரோமன் பாருங்க, 2 × -5 × 2 / 7 / 2 − 2. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் இந்த ப்ராக்கெட்டை தான் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எந்த சம்லையுமே ப்ராக்கெட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே பார்க்கும்போது 2 பவர் கொடுத்துருக்காங்க, நடுவில் பார்த்தீங்கன்னா இன்டூ கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வந்து நம்ம ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணலாம். ஏன்னா பேஸ் பாருங்க சேமா இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு இங்கேயும் 2 இருக்கு. அப்போ நம்ம ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணலாம். நான் ஃபார்ம்ல எழுதுற பாருங்க, a^m × a^n = a^m + n. இந்த ஃபார்முலா தான் நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றோம். அப்போ இந்த ஃபார்முலா வைஸ் நமக்கு என்ன வந்துடும் பாத்தீங்கன்னா 2 பவர்
இந்த பவர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும் இல்லையா. பாருங்க இங்க ஃபர்ஸ்ட் m இருக்கு, இங்க n இருக்கு. சோ m plus n னு இங்க நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இங்கேயும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் m இருக்கிற இடத்துல என்ன இருக்கு பாருங்க, மைனஸ் 5 இருக்கா, எழுதிடுறோம். அதுக்கப்புறம் பிளஸ் போட்டுட்டு இந்த 7 எடுத்து எழுதிடுறோம். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் இந்த டிவைடட் பை 2 பவர் மைனஸ் 2 நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ பாருங்க 2 பவர் மைனஸ் 5 பிளஸ் 7, ஒரு நம்பருக்கு மைனஸ் சைன் இருக்கு, இன்னொரு நம்பருக்கு பிளஸ் சைன் இருக்கு. அப்ப இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் போடணும். அப்ப இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது 2 வரும், கிரேட்டர் நம்பர் சைன் வந்து பிளஸ். நீங்க பிளஸ் இங்க போடணும்னு அவசியம் இல்லை, நீங்க போடாம விட்டாலுமே அங்க பிளஸ் தான் இருக்குன்னு அர்த்தம். சோ நமக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னு பாத்தீங்கன்னா 2 ஸ்கொயர்னு கிடைச்சிருச்சு. ஓகே, அடுத்து இங்க என்ன இருக்கு பாருங்க, டிவைடட் பை 2 பவர் மைனஸ் 2. இப்போ 2 பவர் இருக்கு, நடுவில் பார்த்தீங்கன்னா டிவிஷன் இருக்கு. அப்போ இங்கே நம்ம கோஷன்ட் ரூல் வந்து அப்ளை பண்ணலாம், ஏன்னா இங்கே ரெண்டுமே சேம் பேஸ் இருக்கிறதுனால. ஓகே, இப்போ நான் ஃபார்ம்ல எழுதுறேன் பாருங்க. கோஷன்ட் ரூல் ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் மைனஸ் என். இந்த ஃபார்ம்ல தான் இப்போ நம்ம அப்ளை பண்ண போறோம். அப்போ இந்த ஃபார்முலா வைஸ் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஏ அதாவது இந்த பேஸ் எடுத்து எழுதிடணும். எழுதிட்டு எம் ஃபர்ஸ்ட் பவர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம எழுதிக்கணும். அடுத்து பாருங்க மைனஸ் சைன் இருக்கா இந்த ஃபார்முலால, அப்போ மைனஸ் சைன் போட்டுட்டு என் என் வந்து இங்கே பாருங்க மைனஸ் 2 இருக்கு, அதை எடுத்து எழுதுறோம். அப்போ 2 சைன்ஸ் வந்து இந்த மாதிரி நியரராக எழுதும் போது இந்த நம்ம செகண்டாக எழுதுறோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கோங்க. சொல்கிற புரியுதா? இப்போ பாருங்க ஃபார்முலா வைஸ் நம்ம எழுதுகிற போது ஏ பவர் எம் மைனஸ் என்னு வரணும். அப்போ இங்கே ஏ இருக்க வேண்டிய இடத்துல 2 இருக்கு, ஸோ நம்ம 2 போட்டுடுறோம். எம் பாருங்க, எம் இருக்க வேண்டிய இடத்துல 2 இருக்கு, நம்ம எழுதிட்டோம். அடுத்து ஃபார்முலாவில் மைனஸ் சைன், ஸோ மைனஸ் சைன் நம்ம போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னோட வேல்யூ பாருங்க மைனஸ் 2 இருக்கு, அதையும் நம்ம எடுத்து எழுதிடுறோம். இப்போ 2 சைன்ஸ் வந்து நியரராக இருக்கு, இந்த ரெண்டு சைனையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஒரே சைனாக மாற்றணும். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க 2 இருக்கு, அதை எடுத்து எழுதிட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு பிளஸ் வரும். அடுத்து இங்கே இருக்கு பாருங்க 2, அதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ 2 பவர் 2 பிளஸ் 2 வேல்யூ வந்து 4. இப்போ பாருங்க 2 பவர் 4ங்கிறது நம்ம எப்படி எழுதலாம், 2 வந்து 4 டைம்ஸ் எழுதலாம் இல்லையா. அப்போ 2 × 2 × 2 × 2, இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிருங்க. 2 × 4, 4 × 2 = 8, 8 × 2 = 16. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16. ஓகே, நெக்ஸ்ட் 5th ரோமன் பார்த்தலாம். 2 பவர் மைனஸ் 1 × 3 பவர் மைனஸ் 1 / 6 பவர் மைனஸ் 2. இப்போ இதில் ஒரு ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க, ப்ராக்கெட்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 பவர் இருக்கு, நடுவில் இன்டூ இருக்கு. ஸோ இங்கே ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். இங்கே பேஸ் 2 இருக்கு, ஆனால் பாருங்கள் இங்கே பேஸ் வந்து 3 இருக்கு. அப்போ இங்கே ப்ராடக்ட் ரூல் வந்து அப்ளை பண்ண முடியாது, ரெண்டு பேஸுமே சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ப்ராடக்ட் ரூல் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இங்கே வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணலாம். ஏ பவர் மைனஸ் எம் ஈக்குவல் டு 1 / a பவர் m, இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணுறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பவர் மைனஸ் 1 இருக்குது. இப்போது இந்த பேஸோட ரெசிப்ரோக்கல் நம்ம எழுதிடுறோம். ஸோ 2 ரெசிப்ரோக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/2. அதுக்கப்புறம் இங்கே பவரில் மைனஸ் 1 இருக்கு இல்லையா, அப்போ நம்ம இங்கே ஃபார்மில் அப்ளை பண்ணும்போது பவரில் இருக்க மைனஸ் போயிடும். அப்போ இங்கே என்ன பவர் இருக்கோ அந்த நம்பர் மட்டும் எடுத்து நம்ம எழுதணும் இல்லையா. அப்போ இங்கே 1 இருக்கு இல்லையா, ஸோ நம்ம 1 எடுத்து எழுதிடலாம். × 3 பவர் மைனஸ் 1, அப்போ என்னாகும், 3 ரெசிப்ரோக்கல் எழுதும் போது 1/3 கிடைக்கும், பவரில் இருக்க மைனஸ் போயிடும். ஸோ நமக்கு இந்த 1 மட்டும்தான் கிடைக்கும். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் டிவைடட் பை 6 பவர் மைனஸ் 2 இருக்குது, இதுக்கும் நம்ம இதே ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன ஆகிடும்னா 6 ரெசிப்ரோக்கல் வந்து 1/6, பவரில் மைனஸ் சைன் போயிடுச்சுன்னா இது வெறும் 2 மட்டும் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ பாருங்க 1/2 பவர் 1 அப்படின்னாலும் வெறும் 2 ரெண்டும் 1 தான். × 1/3 பவர் 1 வெறும் 3 ரெண்டும் 1 தான். டிவைடட் பை 1/6 ஸ்கொயர், 6 ஸ்கொயர்னா 6 × 6 மல்டிப்ளை பண்ணுவோம், நமக்கு 36 கிடைக்கும். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் 1 × 1 / 2 × 3 மல்டிப்ளை பண்ணுவோம், நமக்கு 6 ஆகிடுது. அப்போ இங்கே 1/6 நமக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் டிவைடட் பை இங்கே என்ன இருக்குன்னா 1/36 இருக்குது. இப்போ எப்பயுமே வந்து 2 ஃப்ராக்ஷன் நடுவில் வந்து டிவிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் அப்படியே எடுத்து எழுதணும்.
இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் அப்படியே எடுத்து எழுதிட்டேன். அதுக்கப்புறம் இந்த டிவிஷன் இருக்கு இல்லையா, அதோ அதை வந்து நம்ம மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும். நான் மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் இந்த டிவிஷனுக்கு அடுத்து என்ன நம்பர் இருக்கோ இதோட ரெசிப்ரோக்கல் நீங்கள் எழுதணும். அப்போ 1/36 ரெசிப்ரோக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 36/1. இன்னொரு தடவை சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ரெண்டு ஃப்ராக்ஷன் நடுவில் டிவிஷன் இருந்ததுன்னா இந்த டிவிஷனை வந்து நம்ம மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே எழுதிடுறோம். அதுக்கப்புறம் இந்த டிவிஷனுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டுட்டு இந்த டிவிஷனுக்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கோ இந்த நம்பரோட ரெசிப்ரோக்கல் நம்ம எழுதிடுறோம். அப்போ 36/1 கிடச்சிருது. இப்போது இது ரெண்டையும் வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அதாவது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை கேன்சல் பண்ணுறோம். சிக்ஸ் டேபிளில் 1 6 6, இங்கே பார்த்தீங்கன்னா 6 6 36. இப்போ டினாமினேட்டரில் 1 வந்துருச்சுன்னா இங்கே வந்து கேன்சலேஷன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், ரெண்டுலேயுமே 1 தான் வந்திருக்கு. அப்போ ரிமைனிங் என்ன கிடச்சிருக்கு, 1 × 6 6/ டினாமினேட்டரில் 1 × 1 1 கிடச்சிருக்கு. எப்பயுமே டினாமினேட்டரில் 1 வந்ததுன்னா இதை எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 தான். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 4, இவாலுவேட். இதில் ஃபர்ஸ்ட் ரோமன் பார்த்தீங்கன்னா 2/5 ^4 × 5/2 ^-2 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பரோட பவர் வந்து 4 இருக்குது, ஆனால் செகண்ட் நம்பரோட பவரில் மைனஸ் சைன் வருது. ஸோ இந்த மைனஸ் சைனை நம்ம ப்ளஸ்ஸாக மாற்ற போகிறோம். அதுக்காக வந்து நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். a^-m = 1/a^mங்கிற ஃபார்முலா. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த 2/5 ^4 அப்படியே வச்சுட்டு இன்டூ போட்டுட்டு இதில் வந்து இந்த பவரில் இருக்க மைனஸ் போகணும்னா இந்த பேஸோட ரெசிப்ரோக்கல் நம்ம எழுதணும். அப்போ 5/2 ரெசிப்ரோக்கல் வந்து உங்களுக்கு 2/5 கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மைனஸ் சைன் வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ நமக்கு வெறும் 2 மட்டும் அங்கே கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து நமக்கு சேம் பேஸ் வந்து கிடைச்சிருக்கு. 2/5, இங்கேயும் 2/5 தான், நடுவில் வந்து இன்டூ இருக்குது. ஸோ நம்ம ப்ராடக்ட் ரூல் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஃபார்முலா எழுதிடுறோம், a^(m) × a^(n) = a^(m+n). இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு பேஸ் எழுதிடுறோம், 2/5 ^4. இங்கே m இருக்க வேண்டிய இடத்துல 4 இருக்குது, n இருக்க வேண்டிய இடத்துல 2 இருக்குது. ஸோ நமக்கு m+n அப்படிங்கும் போது 4 + 2 கிடைக்கும். ஓகே, அப்போ பாருங்கள், 2/5 ^4 + 2 வேல்யூ வந்து 6. இப்போ இந்த பவரில் வந்து கிடச்சிருக்கு இல்லையா இந்த 6, அதை நம்ம வந்து நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். அப்போது நமக்கு 2/6 / 5/6 கிடைக்கும். இப்போ 2/6 நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னா 2 வந்து 6 டைம்ஸ் எழுதி மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ரஃப் காலமில் போடுறேன் பாருங்கள், 2 வந்து 6 டைம்ஸ் எழுதிட்டு இதை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நமக்கு என்ன வரும் பாருங்கள், 2 × 4 = 4, 4 × 2 = 8, 8 × 2 = 16, 16 × 2 = 32, 32 × 2 = 64 வந்து கிடைக்கும். ஓகே, அப்போ நமக்கு 2/6 வேல்யூ வந்து 64 கிடைச்சிருக்கு. அதே மாதிரி 5/6 எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, 5 வந்து நீங்கள் 6 டைம்ஸ் எழுதி மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், 5/6 போது 5 நான் 6 டைம்ஸ் எழுதிட்டேன். இப்போ மல்டிப்ளை பண்ணிடலாம், 5 × 5 = 25, 25 × 5 = 125 வரும். 125 × 5 = 625, 625 × 5 வந்து என்னன்னு பார்த்துடலாம், 3125 வருது. அது கூட ஒரு இன்டூ ஃபைவ் போட்டுடலாம். பாருங்கள், 15625 கிடச்சிருக்கு. அப்போ அதை டினாமினேட்டரில் எடுத்து எழுதிடலாம். அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர், 64/15625. நெக்ஸ்ட் பார்த்தலாம், இதில் செகண்ட் ரோமன் பாருங்கள், 4/5 ^-2 / 4/5 ^-3. இங்கே வந்து பேஸ் வந்து சேமாக இருக்குது. ஓகே, நடுவில் பாருங்கள் டிவிஷன் இருக்குது. அப்போ இங்கே கோஷியன்ட் ரூல் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபார்முலா எழுதிடுறேன், a^(m) / a^(m-n). இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஃபார்முலா வைஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேஸ் எழுதிடுறோம், 4/5 எழுதிட்டு இங்கே m இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், -2 இருக்கா. ஸோ -2 போட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் சைன் இருக்குது, அதை போட்டுட்டு என்னோட வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. என் வந்து இங்கே மைனஸ் த்ரீ, அப்போ மைனஸ் த்ரீ நான் எழுதிட்டேன். நான் இங்கே ஏன் மைனஸ் த்ரீ ப்ராக்கெட்டில் போட்டேன்னா ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் சைன் வருது, நம்ம எழுத போகிறதும் மைனஸ் சைன். ஸோ ரெண்டு சைன் வந்து பக்கம் பக்கம் வர்றதுனால நீங்கள் இதை கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக என்னோட வேல்யூ வந்து நம்ம ப்ராக்கெட்டில் எடுத்து எழுதிடுறோம். இப்போ பாருங்கள், ஃபோர் பை ஃபைவ் பவர் மைனஸ் டூ, ரெண்டு சைன் வந்து பக்கம் பக்கம் இருந்ததுன்னா அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஒரே சைனாக மாற்றணும். அப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் நமக்கு ப்ளஸ் கிடச்சிருது, அதுக்கப்புறம் இந்த த்ரீ எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபோர் பை ஃபைவ் மைனஸ் டூ ப்ளஸ் த்ரீனா ஒரு நம்பருக்கு மைனஸ் இருக்குது, இனி ஒரு நம்பருக்கு ப்ளஸ் இருக்குது. அப்போ இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் போடணும். இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு ஒன் வரும். கிரேட்டர் நம்பரோட சைன் பாருங்கள், ப்ளஸ்ஸு, அது இங்கே போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது போடலினாலே அங்கே ப்ளஸ் ஒன் தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த ஒன்னை வந்து நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுக்குமே ஸ்பிளிட் பண்ணலாம். அப்போ என்ன வரும், ஃபோர் பவர் ஒன், அதோட வேல்யூ என்ன, ஃபோரே தான். அதே மாதிரி ஃபைவ் பவர் ஒன்னுனாலும் ஃபைவ் தான். அப்போ நம்மளோட ஆன்சர் என்னன்னு பாருங்க, ஃபோர் பை ஃபைவ். நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் பாருங்க, டூ பவர் செவன் இன்டூ ஒன் பை டூ த ஹோல் பவர் மைனஸ் த்ரீ. இப்போ இங்கே பவரில் மைனஸ் சைன் வருது, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். ஏ பவர் மைனஸ் எம் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஏ பவர் எம் அப்படிங்கிற ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் டூ பவர் செவன் அப்படியே எழுதிக்கோங்க, இன்டூ போட்டுட்டு இந்த பேஸோட ரெசிப்ரோக்கல் எழுதுறோம். அப்போ ஒன் பை டூவோட ரெசிப்ரோக்கல் வந்து டூ பை ஒன். ஓகே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டினாமினேச்சரில் ஒன் இருந்ததுன்னா நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், வெறும் டூன்னே எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, இந்த பவர்ல இருக்க மைனஸ் வந்து நமக்கு பிளஸ் ஆயிடும், அப்போ வெறும் நம்பர் மட்டும் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ பாருங்க, டூ பவர் செவன் இன்டூ டூ பவர் த்ரீன்னு இருக்கு, இங்கே நடுவில் வந்து இன்டூ இருக்குது, பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ நம்ம ப்ராடக்ட் ரூல் வந்து அப்ளை பண்ணலாம். நான் ஃபார்முலா எழுதுகிறேன், ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என். இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ நமக்கு இங்கே என்ன ஆகிடும்னா, டூ இங்கே எம் இருக்க வேண்டிய இடத்துல செவன் இருக்குது, ஃபார்முலாவில் ப்ளஸ் தானே வரணும், ஸோ ப்ளஸ் போட்டுட்டு என் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், த்ரீ. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சு, 2 பவர் 7 ப்ளஸ் த்ரீன்னு கிடச்சிருச்சு. இப்போது 2 பவர் செவனையும் த்ரீயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 வரும். அப்போ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 பவர் 10. இங்கே 2 பவர் 10 வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும், அதாவது 2 வந்து நீங்கள் 10 டைம்ஸ் எழுதி மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், 2 வந்து நான் 10 டைம்ஸ் எழுதிட்டேன், இப்போ மல்டிப்ளை பண்ணிடலாம். 2 டு ஸ 4, 4 டூஸ் ஆர் 8, 8 டூஸ் ஆர் 16, 16 இன்ட்டு 2 32, 32 இன்ட்டு 2 வந்து 64, 64 இன்ட்டு 2 என்ன வரும், 128 வருமா, அது கூட ஒரு இன்ட்டு 2 போடுங்க, 256 வருதா, அது கூட ஒரு இன்ட்டு 2 போடுங்க. இன்ட்டு 2 போடுறதுக்கு பதிலாக பாருங்கள் இன்ட்டு 4 போட்டுக்கலாம், ஏன்னா பேலன்ஸ் வந்து 2 2 வருது. அப்போ இங்கே இன்ட்டு 4 மல்டிப்ளை பண்ணிடலாம். தௌசண்ட் 24 கிடச்சிருக்கு. அப்போது 2 பவர் 10 வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1024. அப்போ இங்கே எடுத்து எழுதிடலாம், 1024. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் இவாலுவேட். அதில் ஃபஸ்ட் ரோமன் பார்த்தீங்கன்னா 5 பவர் 0 ப்ளஸ் 6 பவர் மைனஸ் 1 இன்டூ 3 ஸ்கொயர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏ பவர் 0 ஈக்குவல் டு 1ங்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏ பவர் மைனஸ் எம் ஈக்குவல் டு 1 பை ஏ பவர் எம், இந்த ரெண்டு ஃபார்முலாவும் இங்கே அப்ளை பண்ணலாம். 5 டு த பவர் 0னா அதோட வேல்யூ 1 கிடச்சிடும். ப்ளஸ் இங்கே பாருங்கள் பவரில் மைனஸ் வருது, அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த 1 பை அதாவது 6 ரெசிப்ரோக்கல் எழுதணும். அப்போ 1 பை 6ன்னு கிடச்சிடும். இந்த பவரில் இருக்க மைனஸ் வந்து நமக்கு போயிடுச்சுன்னா நமக்கு இங்கே பவரில் வந்து வெறும் 1 மட்டும் வரும். ஓகே, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்டூ 3 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 9. ஏன்னா 3 ஸ்கொயர்னா என்னது, 3 இன்டூ 3னு அர்த்தம், அதோட வேல்யூ வந்து 9. இப்போ பாருங்கள், நம்ம ப்ராக்கெட் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எந்த சம்லேயுமே ப்ராக்கெட் கொடுத்துருந்தாங்கன்னா இதோட வேல்யூ தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுறோம், 1 ப்ளஸ் 1 பை 6 பவர் 1 அப்படின்னாலும் 6னாலும் 2 1 தான்.
இப்போ பாருங்கள் ரெண்டு நம்பர் நடுவில் ப்ளஸ் சைன் இருந்ததுன்னா நம்ம டினாமினேட்டர் செக் பண்ணணும். டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். அப்போ இங்கே டினாமினேட்டர் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அப்படின்னா அங்கே ஒன் இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே டினாமினேட்டர் சிக்ஸ் இருக்குது. அப்போ இது சேமாக இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கணும். அப்போது ஒன்றுக்கும் சிக்ஸுக்கும் எல்சிஎம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸு தான். எப்படி கண்டுபிடிச்சோம்? ஏன்னா இங்கே டினாமினேட்டரே இல்லாமல் இருந்துச்சு, இங்கே ஒரே ஒரு நம்பருக்கு தான் டினாமினேட்டர் இருந்தது. அப்போ இதுதான் வந்து எல்சிஎம்னு அர்த்தம். ஓகே, அப்போ சிக்ஸ் வர மாதிரி இதை நம்ம மாற்றணும். அப்போ ஒன்னை எப்படி சிக்ஸாக மாற்றலாம்? இது கூட ஒரு இன்டூ சிக்ஸ் போட்டால் சிக்ஸ் ஆகிடும் இல்லையா? அப்போ டினாமினேட்டரை எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறீங்களோ அதே நம்பரால் தான் நீங்கள் நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள் தனித்தனியாக இங்கே பை சிக்ஸ் அப்புறம் ஒரு ப்ளஸ் பை சிக்ஸ் போடுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்? காமனாக பை சிக்ஸ்னு போட்டுக்கிறோம். நியூமரேட்டரில் ஒன் இன்டூ சிக்ஸ் சிக்ஸ் கிடச்சிருது, ப்ளஸ் இங்கே ஒன் இருக்கு இல்லையா, இதை எடுத்து நம்ம எழுதிடுறோம். இங்கே ஏன் நம்ம எந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணலைன்னா நமக்கு எல்சிஎம் சிக்ஸு, இங்கே ஏற்கனவே சிக்ஸு தான் இருக்குது. அப்போ எதை நம்பர் மல்டிப்ளை பண்ணணுமா? இல்லை, தேவையில்லை இல்லையா. ஸோ நம்ம இதை அப்படியே விட்டுடுறோம். இப்போது இங்கே இன்டூ நைன் இருக்குல்ல, அதை எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ இங்கே நமக்கு இன்டூ நைன் வரும். இப்போ பாருங்க சிக்ஸ் பிளஸ் ஒன் ஆட் பண்ணும்போது செவன் வரும் இல்லையா, பை சிக்ஸ் இருக்கு. இங்கே இன்டூ நைன் எடுத்து நம்ம எழுதிடுறோம். இப்போ பாருங்க இந்த சிக்ஸ் நைன் இந்த ரெண்டுமே வந்து நமக்கு த்ரீ டேபிளில் கேன்சல் ஆகும். அப்போ நான் கேன்சல் பண்ணுறேன். த்ரீ டூஸா சிக்ஸ், அப்போ டூ டைம்ஸ் வரும். இங்கே வந்து த்ரீ த்ரீஸா நைன், த்ரீ டைம்ஸ் வரும். இப்போ பாருங்க ரிமைனிங் நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா? செவன் இன்டூ த்ரீ டுவெண்ட்டி ஒன் பை டினாமினேட்டரில் ஒரு டூ இருக்குது பாருங்க, அதை எடுத்து எழுதிடுங்க. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன கிடச்சிருக்குன்னா டுவெண்ட்டி ஒன் பை டூ. இங்கே செகண்ட் ரோமன் பாருங்கள், டூ பவர் மைனஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ பவர் மைனஸ் ஒன் டிவைடட் பை சிக்ஸ் பவர் மைனஸ் ஒன். இப்போ இங்கே பவரில் வந்து மைனஸ் வர்றதுனால நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஏ பவர் மைனஸ் எம் ஈக்குவல் டு ஒன் பை ஏ பவர் எம்ங்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்னா இந்த பவரில் இருக்க மைனஸ் சைன் வந்து நமக்கு ப்ளஸ் ஆகிடும். அதுக்கு முன்னாடி இந்த பேஸோட ரெசிப்ரோக்கல் நீங்கள் எழுதணும். அப்போ நமக்கு என்ன வந்துடும்? ஒன் பை டூ பவர் ஒன்னு கிடைச்சிடும். ப்ளஸ் இங்கே த்ரீ பவர் மைனஸ் ஒன்னுக்கு என்ன கிடைக்கும்? ஒன் பை த்ரீ பவர் ஒன்னு கிடைச்சிடும். இது ரெண்டும் ப்ராக்கெட்டில் இருக்குது, நம்ம எழுதிடுறோம். அதுக்கப்புறம் டிவைடட் பை சிக்ஸ் பவர் மைனஸ் ஒன்னுக்கு வேலை என்ன எழுதணும்? ஒன் பை சிக்ஸ் பவர் ஒன்னு கிடைக்கும். புரிஞ்சுதான்? இப்போ அடுத்து பாருங்க, ஒன் பை டூ பவர் ஒன்னுனாலும் டூனாலும் ரெண்டு ஒன்று தான். ப்ளஸ் ஒன் பை த்ரீ பவர் ஒன்னுனாலும் த்ரீனாலும் ரெண்டு ஒன்று தான். டிவைடட் பை ஒன் பை சிக்ஸ் பவர் ஒன்னுனாலும் வெறும் சிக்ஸுனாலும் ரெண்டு ஒன்று தான். இப்போது இங்கே ரெண்டு ஃப்ராக்ஷன் இருக்குது, அதாவது ரெண்டு ரேஷனல் நம்பர் இருக்குது, நடுவில் ப்ளஸ் வருது. அப்போ என்ன பண்ணணும்? இதோ டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம எல்சிஎம் எடுக்கணும். இப்போ இங்கே டூ இருக்குது, இங்கே த்ரீ இருக்குது, சேமாக இருக்கா? இல்லை. அப்போ எல்சிஎம் எடுக்கணும். இப்போ பாருங்கள் இங்கே டூ இருக்குது, இங்கே த்ரீ இருக்குது. இந்த ரெண்டு நம்பருமே வந்துட்டு ப்ரைம் நம்பர் இல்லையா? டூவும் த்ரீயும் ப்ரைம் நம்பர். ஏன்னா இந்த ரெண்டு நம்பருமே ஒன் டேபிளில் வரும், அப்புறம் அந்த நம்பரோட டேபிளில் மட்டும்தான் வரும், மற்ற எந்த டேபிளுமே இது வராது. ஸோ இது ரெண்டுமே ப்ரைம் நம்பர். அப்போ ரெண்டு ப்ரைம் நம்பராக இருந்ததுன்னா இதோட எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ டூவையும் த்ரீயும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு சிக்ஸு கிடைக்கும். சிக்ஸு தான் இதோட எல்சிஎம். அப்போ இங்கே சிக்ஸ் வரணும்னா நீங்கள் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணணும், அப்போ தான் சிக்ஸ் கிடைக்கும். டினாமினேட்டர் த்ரீ மல்டிப்ளை பண்ணுற போது நியூமரேட்டரும் கண்டிப்பாக நீங்கள் த்ரீ தான் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இங்கே சிக்ஸ் வரத்துக்கு டூ மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நியூமரேட்டர்லையும் நம்ம டூ மல்டிப்ளை பண்ணிடுறோம். இப்போ பாருங்கள் டினாமினேட்டரில் இங்கே பை சிக்ஸ் தனித்தனியாக போடுறதுக்கு பதிலாக நான் மொத்தமாக ஹோல்டிங் டிவைடட் பை சிக்ஸ்ன்னு போட்டுட்டேன். இப்போ நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஒன் இன்டூ த்ரீ த்ரீ ப்ளஸ் ஒன் இன்டூ டூ டூ கிடைக்குது. டிவைடட் பை இந்த ஒன் பை சிக்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த நியூமரேட்டர் ஆட் பண்ணும்போது நமக்கு ஃபைவ் பை சிக்ஸ் வந்துடுது. இங்கே வந்து டிவிஷன் இருக்குது, அதுக்கப்புறம் ஒன் பை சிக்ஸ்ன்னு இருக்குது. அப்போது டிவிஷனை வந்து நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டு இந்த டிவிஷன் சிம்பிளுக்கு அடுத்து என்ன நம்பர் இருக்கோ இதோட ரெசிப்ரோக்கல் நீங்கள் எழுதணும். அப்போ ஒன் பை சிக்ஸோட ரெசிப்ரோக்கல் வந்து சிக்ஸ் பை ஒன். புரியுதா? இதோட ஆன்சர் ஃபைவ் பை சிக்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த டிவிஷன் இருக்குல்ல, அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு ஃப்ராக்ஷன் தான் வருது. அப்போ என்ன பண்ணுறோம்? இந்த டிவிஷனை இன்டூவாக மாற்றிட்டு இந்த ஃப்ராக்ஷனோட ரெசிப்ரோக்கல் எழுதிடுறோம். இப்போது இந்த ரெண்டு நம்பருக்கும் இடையில இன்டூ இருக்குது. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணுறோம். நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் ஆகுமான்னு பார்த்துட்டு ஆகும்னா நம்ம கேன்சல் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் இங்கே சிக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு சிக்ஸ் இருக்குது, இது ரெண்டுமே நம்ம கேன்சல் ஆகிடுது சிக்ஸ் டேபிளில். அப்போ ரிமைனிங் நம்பர் மல்டிப்ளை பண்ணிடலாமா?
பாருங்க 5 into 1 5 வரும் டினாமினேட்டர்ல வந்து 1 into 1 1 வரும் நான் ஏற்கனவே சொன்னேன் டினாமினேட்டர்ல 1 வந்ததுனா எழுதணும்னு அவசியம் இல்ல சோ நம்மளோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 தான் ஓகே நெக்ஸ்ட் थर्ड ரோமன் பாருங்க 3 பவர் -1 + 4 பவர் -2 + 5 பவர் -3 the whole power 0 ஓகே இங்க பாருங்க மொத்தமா இந்த எல்லா நம்பருக்கும் சேர்த்து தான் பவர்ல 0 போட்டுருக்காங்க ஓகே அப்படினா என்ன அர்த்தம் இந்த ফুল பிராக்கெட்ட வந்து நம்ம a னு எடுத்துக்கலாம் பேஸா எடுத்துக்கலாம் ஓகே அப்ப இந்த ফুল பிராக்கெட் a அப்ப இந்த a ஓட பவர் தான் இங்க 0 கொடுத்துட்டாங்க அப்ப நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு எனி நம்பர் பவர் 0 னா அதோட வேல்யூ 1 அப்ப இந்த क्वेश्चनோட ஆன்சர் என்ன ஆயிருச்சு 1 கிடைச்சிருச்சு ஏனா இந்த ஃபார்முலா வைஸ் பாக்குற போது இந்த ফুল பிராக்கெட் தான் வந்து பேஸ் a பவர் 0 னா அதோட வேல்யூ வந்து 1 Okay, that's all. Thank you.